ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையில் அளவு கடந்த கஷ்டத்தையும் அளவு கடந்த துன்பத்தையும் வேதனையும் பட்டுவிட்டாய். படாத பாடு இந்த வாழ்க்கை உன்னை படுத்திவிட்டது. இந்த துன்பங்கள் அனைத்தையும் மாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த தினம்தான் 5/8/2021 சாயப்பாவின் தினமான வியாழன்கிழமை அன்று உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய மாற்றம் நடக்கும். அதை நீ கண்கூடாக பார்க்கும் அளவிற்கு பெரும் சந்தோஷம் உன்னை தேடி வந்தடையும். நீ என்னை முழுமையாக நம்பினால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். உனக்கு அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன். உன்னுடன் சேர்ந்து நீ சிரித்தாலும் அழுதாலும் நானும் சிரிப்பேன், அழுவேன். உன் வழி என்பது நிஜத்தில் உன் வழி அல்ல, அது என் இதயத்தில் ஏற்படும் வழி. இப்படி என் பிள்ளையாக நீ இருக்கையில் கர்மாக்களிடம் இருந்து தப்பிக்க வழி கேட்பது சரியா? உன்னை கோழையாகவே வளர்க்கின்றேன், இதை தாண்டிதான் ஆக வேண்டும் என்பதை நீ இத்தனை நாட்களாக நன்றாக புரிந்து கொண்டிருப்பாய். இன்றைக்கும் துன்பத்தில் இருந்து தப்பிக்க வழி தேடாதே. அப்படி நீ தேடினால் ஒன்று அது நியாயத்தின் வழியாய் இருக்காது, இன்னொன்று அது உன்னை பயப்பட வைத்து துரத்தி வாழும் நாட்களையே நரகமாக்கிவிடும். நீ இத்தனை நாள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க காரணம் வழியை உணர வேண்டும் என்றல்ல, ஒரு வழியால்தான் இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற பக்குவத்தை உனக்கு புகட்டவே. அந்த பக்குவத்தை உனக்கு நான் புகட்டிவிட்டேன், அதனால்தான் இவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்து வந்தாய். இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் உன் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய இந்நிலை வரும் வியாழன்கிழமை அன்று மாறும். வாழ்க்கையில் நீ பேசும் நீ செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். நீ ஒன்று நினைத்திருப்பாய், ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது இல்லை. என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு. அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும். சொற்களுக்கு நீதான் பொறுப்பு. ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால் பேசும் பொழுது கவனமாக பேசு. உன் வார்த்தைகளாலே நீ உன் வாழ்க்கையில் அதிகம் கஷ்டத்தை சந்தித்து விட்டாய். நான் சொல்வது சரிதானே? வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நீயே முடிவு செய்யாதே. வாழ்க்கையில் உன்னை சுற்றி 1000 உறவுகள் இருப்பார்கள். அதில் சிலர் உன்னை வெறுப்பார்கள், சிலர் உன்னை நேசிப்பார்கள். நீ நேசிப்பவர்களை விட்டுவிட்டு உன்னை வெறுப்பவர்களுக்காக உன் வாழ்க்கையில் நீ இன்று வரை அழுது கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, ஒரு ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை நீ பார். இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய். பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை. உன்னுடைய கஷ்டங்களும் அப்படிதான், வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். தாமதமானாலும் காலம் உனக்கான நியதியை கொடுக்கும். காலம் நிச்சயம் உனக்கான நிம்மதியை கொடுக்கும். உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும்.
காத்து கொண்டிரு, உனக்கு பிடித்தமான ஒன்றை நான் தரப்போகின்றேன். வரும் வியாழன்கிழமை அன்று வரை சற்று பொறுமையோடும் பக்தியோடும் தைரியத்தோடும் காத்து கொண்டிரு. இந்த வியாழன்கிழமையோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுறும், நிம்மதி பிறக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன். நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். என் அன்பு குழந்தையே, நீயாக என்னை தேடி வரவில்லை குழந்தாய். எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நீ நின்றபோது நான் இருக்கின்றேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் உன்னை தேடி வந்துள்ளேன். அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன். உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது. உன் மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல் வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விடமாட்டேன். இந்த சாயியின் குழந்தாய், உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானி, என் மீதே மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரும். வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது இந்த கவலை எதற்கும் கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகின்றாய். என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகின்றேன். சமீபத்தில் உன்னை நேரில் சந்தித்து ஆசியும் வழங்கிவிட்டேன். அதை நீ இப்பொழுது பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். வரும் வியாழன்கிழமை 5/8/2021 அன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கும். நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நடைபெறும். உன் வாழ்க்கையில் நீ அன்றிலிருந்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உனக்கு வெற்றி படிகளாக மாறும். ஓம் சாய்ராம். ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஜெய் ஜெய் சாய் நமோ நமக. சத்குரு சாய் நமோ நமக. நன்றி, வணக்கம்.